பிஜேபி கட்சியில காலங்காத்தால மணி இப்ப 6:20. வாய்ஸ் ரெக்கார்டிங் உனக்கெல்லாம் தேவைதான், பேசுறதெல்லாம் உனக்கு அனுபவிச்சுக்கலாம், இன்னும் உனக்கு படணும் அப்படின்லாம் பேசுறீங்கல்ல, அந்த ரெக்கார்டிங் ஏங்கிட்ட இருக்குது, அதை வாங்க போட்டு பாக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு அணித்தலைவர் பேசுற பேச்சாது. அப்ப நானு ஒரு நிமிஷம் உனக்கு இல்ல இல்ல, மாவட்ட பொறுப்புல மைனாரிட்டி போட முடியாம உன தாண்டிய 68% ஓபிசி வச்சுட்டு நாளைக்கு நான் ஏன் ஜாதிகாரன் ஏறி விடுறேன். நாளைக்கு நீ ஊர் தாண்ட முடியாது, என்ன கூப்பிட, நான் பேசுனது ரெக்கார்ட் பண்ணல. இப்ப நான் சொல்றேன், முதல்ல மத்தவனை பேச விடு. பஞ்சாயத்து நீ போய் கூப்பிட்டுக்க, உன என்ஜாய் பண்ணுமா மாவுல, நீ மட்டும் என்ஜாய் பண்ணாலும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, உன்னை ரோட்ல வச்சாலும் சரி, நாளைக்கு உனக்கு என்ன அசம்பாவிதம் சரி, அதுக்கு நான் சேர்த்து நீ எழுதி வச்சு மைனாரிட்டியில பொறுப்பு போட முடியாம இருக்காரு. நாளையும் நாளைக்கு நீ தெருல நாளையா செத்து கிடப்பேன், அதுக்கு நான் தான் பொறுப்பு. எழுதி விட்டுருக்க டிஜிபி ஆஃபீஸ் போல. முதல்ல சூரிய சொல்றத கொஞ்சம் கேளு, சொல்றத கொஞ்சம் கேளு. காலங்கத்துல 6:20 இப்ப மணிக்கு நான் யாருன்னு இனிமேட்டு நீ பாப்ப. இப்ப நான் காலங்கத்துல என்ன, ஹலோ ஒரு நிமிஷம் காலங்கத்தால் இப்ப நீ கூப்பிட்டு என்னன்னு சொன்ன, நான் வந்து இந்த தரக்குறைவான ஆடியோவை வெளியிட்டது காயத்ரி ரகுராம் அப்படின்னு சொல்லப்படுது. சூர்யா சிவா மேல காயத்ரி ரகுராமுக்கு ஏற்கனவே மோதல் இருந்தது வந்ததாகவும், அந்த மோதலின் அடிப்படையில் தான் இந்த ஆடியோ வெளியிட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில காயத்ரி ரகுராம் வந்து கட்சியை விட்டு 6 மாதத்துக்கு நீக்கப்பட்டுள்ளார். சென்ற வாரம்தான் திமுகவினர் பாஜக பெண் நிர்வாகிகளை தரக்குறைவாக பேசுவதா சொல்லி அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் தன் சொந்த கட்சியை சேர்ந்த பெண்களையே பாஜக நிர்வாகிகள் இவ்வளவு மட்டமாக பேசிட்டது வந்து சமூக ஊடகங்களில் பேசுபொருளாகியிருக்கு.